Hello subscribers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம்ங்க. விண்டர் சீசன்ல நமக்கு நிறைய அவேலபிளா இருக்குது ஃப்ரெஷ் பீஸ்ங்க. ஃப்ரெஷ் பீஸ் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பராட்டா ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து சில பேர் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்டஃப் பண்ணி பண்றதோட இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளும் ஈஸியா எல்லாமே சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ் பீஸ் ஒரு கப், ரெண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதும். இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் ஓமம் இருக்குல்லையா, அதை நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம பீஸில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அந்த காரமே கரெக்டாக இருக்கும். ஸோ காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டால் போதும், பிகாஸ் அது ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சால்ட், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். சப்பாத்தி மாவு எப்பயுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா அது ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சப்பாத்தி மாவு சாஃப்டாக வரணும்னா அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து மாவை நல்லா பிசையணும். மாவு வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லேயுமே நம்ம வந்து அமுக்கி 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 பிசைஞ்சோன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து அதில் மேலே ஃபுல்லாக தடவிட்டு ஒரு மாய்ஸ்ட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது சோக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து அதை நீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது அதை வந்து நல்லா நீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டான சப்பாத்தி ஃப்ளஃபியாக கிடைக்கும். தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ தின்னாக பண்ணுறதுனாலும் இந்த சப்பாத்தி வந்து ஃப்ளெக்சிபிளாக தின்னாக இருக்கும். தண்ணி மட்டும் அளவு பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அந்த பீஸோட பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மாவோட கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும், கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். தளிச்சு தளிச்சு மாவை பிசைஞ்சோன்னா நல்ல சாஃப்டான டோ நமக்கு கிடச்சிடும். ஸோ சப்பாத்தியும் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி லைக் 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா ஹாட் தவாவில் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான பீஸ் பராத்தா ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து அன்றைக்கி கேஷ்யூ கறி பண்ணியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு கேஷ்யூ கறி ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதாங்க ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் பீஸ் பராத்தா ரெடி. பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். க்ரீன் சப்பாத்தின்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.